விஸ்வாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்ற இந்த நாளில உம்முடைய பரிசுத்த திருமகன் எங்கள் அருமை ஆண்டவர் மீட்பர் இயேசு இந்த உலகிற்கு மீட்பராக வர இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து தொடங்குகிற இந்த நாளில, எங்களுடைய வாழ்வின் கடைசி காலத்திலே வரப்போகிற இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அன்பின் கடவுளே, அவர் வரும்பொழுது மீட்பராக வந்த இயேசு கிறிஸ்து நீதிபதியாய் வரும்பொழுது எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக அவருடைய கைகளிலே ஒப்படைக்கப் போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் இன்று சிந்திக்கிறோம். அன்பான எங்கள் இறைவா, நாங்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடந்து இயேசுவையே புதிய இயல்பாக நாங்கள் அணிந்து கொண்டு இயேசுவினுடைய வருகையின் போது உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் கரைபடாத ஒரு ஜனமாக உம் திரும்பும் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இருளுக்குரிய படைக்கலன்களை எல்லாம் களைந்தெறிந்து விட்டு பகலுக்குரிய படைக்கலன்களை அணிந்தவர்களாய் ஆண்டவரே, 10 கன்னிகளினுடைய விளக்குகள் உவமையிலே வருகிறதை போல அறிவிலிகளாக இருந்த பெண்கள் விளக்குகளுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலையைப் போல எங்கள் வாழ்வு அமையாமல் ஆண்டவரே, எங்களுடைய விளக்குகளுக்கு தேவையான எண்ணெயை எடுத்துக்கொண்ட விவேகமான பெண்களைப் போல நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 24 அதிகாரம் 37 44 இறை வாக்கு முடிய. இயேசு அவர்களிடம், நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாது இருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிறோம். இயேசுவினுடைய முதல் வருகையை குறித்ததை போல நம்முடைய விழாவை, கிறிஸ்துமஸ் விழாவை நோக்கிய ஒன்றை போல ஆரம்பிக்கிறோம். ஆனால் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை குறித்து நமக்கு தெளிவான தயாரிப்பு காலமாக இது அமைந்துள்ளது. அன்பிற்குரிய என் சகோதரனே, சகோதரியே,
இன்றைய இரண்டாவது வாசகத்தில் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதில் 13வது அதிகாரத்தில் நாம் மிக அற்புதமான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 12-13 வசனங்கள். இருளுக்குரிய படைக்கலன்களை களைந்துவிட்டு பகலுக்குரிய அணிகலன்களை படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். விடிய போகிறது, விழித்தெழுந்து பரிசுத்தமான பகலுக்குரிய பிள்ளைகளாக வாழுங்கள். பவுலடியார் நம்மை அழைக்கிறார், பவுலடியார் நம்மை அழைக்கிறார். புனித அகஸ்டின் இந்த வசனத்தை கேட்டுதான், கடவுளுடைய அந்த குரலை கேட்டுதான் மனம் திரும்பினார். எடுத்து வாசி என்ற அந்த குரல் அவருக்கு ஒலிக்க அவர் விவிலியத்தை திறந்த பொழுது இந்த பகுதியை கண்டார். இருளுக்குரிய படைக்கலங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிரம்பியிருந்தது. காம இச்சை, பொருள் ஆசை, உலக பிரகாரமான வாழ்வு, இதுதான் இருளுக்குரிய படைக்கலம். பகலுக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தை அவரை தொட்டது. அன்பானவர்களே, அவர் புதிய வாழ்விற்குள்ளே நுழைந்தார். இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து நோவாவினுடைய காலத்தை குறிப்பிட்டு உலக முடிவு இப்படி இருக்கும், எல்லாரும் விருப்பம் போல நடந்தார்கள், பெண் கொண்டும் கொடுத்தும் வாழ்ந்தார்கள், ஆனால் பெருவெள்ளம் வந்து அவர்களை அழித்து ஒழிக்கும் வரை எதையும் அறியாது இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். ஆகையினால் அவர் என்ன சொல்லுகிறார், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. அன்பானவர்களே, திடீரென்று சுனாமி வந்தது, எதையும் எதிர்பார்க்காத மக்கள் திடீரென்று அதிர்ச்சிக்குள்ளே அமிழ்ந்து போனார்கள், அழிந்து போனார்கள். எவ்வளவு வருத்தமாயிருக்கிறது. அதை போலத்தான் பெரு வெள்ளத்தில, அதை போலத்தான் புயற் காற்றில, பெரும் விபத்துகளில, ரயில் விபத்துகள் அண்மையிலே நடந்தது. திடீரென்று அத்தனை பேரும் இழந்து போகிறார்கள். உறவினர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை திடீரென்று இழந்து போகிறார்கள், விபத்துகளிலே இறந்து போகிறார்கள், இழந்து போகிறார்கள். நமக்கு அப்படி ஒரு நாள் வரும், திடீரென்று எதிர்பாராத வேளையிலே நாம் இறப்போம். அன்பானவர்களே, எந்த நாளாக இருந்தால் என்ன, நோவாவின் காலத்திலே அப்படி அவர்கள் அழிந்தார்கள். ஆனால் கடவுள் அதற்கு முன் நோவா வழியாக தொடக்க நூலிலே 6வது அதிகாரம் அதில் 22 நாம் வாசிக்கிறோம், கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் கப்பல் கட்டுவதை மட்டுமல்ல, அவர் மக்களுக்கு சென்று எச்சரித்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நமக்கு எச்சரிப்புகள் கொடுக்கப்படவில்லையா? உன்னுடைய தாயும் தகப்பனும் உனக்கு சொல்லவில்லையா, மகனே மகளே கடவுளுக்கு பயந்து நட, நான் சொல்லுவதை கேட்டு நட, உன்னுடைய வாழ்க்கையிலே தருதலையா இருக்காதே, விருப்பம் போல நடக்காதே, கால் செல்லுகின்ற பகுதிகளெல்லாம் நடந்து செல்லாதே, காற்றடிக்கின்ற பகுதிகளெல்லாம் அடித்து செல்லப்படுவதா இருக்காதே, உன்னுடைய பெற்றோர்கள் சொல்லவில்லையா, உன்னுடைய குருக்கள் அறிவுரை கொடுக்கவில்லையா, விபத்துகளும் தினத்தாள்களுடைய செய்திகளும் ஆண்டவருடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைகளும் எச்சரிக்கைகளை கொடுக்கவில்லையா? தெசலோனிக்கேயருக்கு பவுலடியார் எழுதுகிறார், முதல் திருமுகத்தில் 5வது அதிகாரம் அதில் 3வது வசனமாக நாம் வாசிக்கிறோம், எங்கும் அமைதி ஆபத்து ஒன்றுமில்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவதைப் போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும், யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது என்று சொல்லப்படுவதை நீ கேள்விப்பட்டதில்லையா, வாசித்ததில்லையா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே லூக்கா நற்செய்தியில 21வது அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கிறோம், நடக்க போகும் இவை அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளும்படி எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? நீ விளையாடி கொண்டிருக்கலாம், சூது ஆட்டம் விளையாடி கொண்டிருக்கலாம், களியாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கலாம்,
விபச்சாரத்திலே இருக்கலாம், மற்றவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கலாம். லோத்தினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்ட பொழுது சோதோம் குமாராவுக்கு நடந்தது என்ன? 19 அதிகாரம் தொடக்க நூலிலே 15 வாசிக்கிறோம், கந்தகமும் நெருப்பும் திடீரென்று வானத்திலிருந்து வந்தது, நகர்களை எரித்து போட்டதே. எச்சரிக்கையை எடுத்துக் கொள்ள வேண்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். காலம் வருகிறது, இரக்கத்தின் இயேசுவை சந்திக்கின்ற இந்த காலத்திலேயே அவர் பாதப்படிகளிலே விழுந்து சரணாகதி அடைய வேண்டும். அவர் நீதிபதியாக வரும்பொழுது நம்மால் தாங்க முடியாது, இல்லை என்றால் நம்மால் தாங்க முடியாது. God bless you. Praise God.